கடன்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், தொல்லைகள், வருத்தங்கள், அவமதிப்பு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் தொடர்ந்து பலரும் அனுபவித்து வருகிறோம். இப்படிப்பட்ட மோசமான சூழல்களை சந்தித்து வருபவர்கள் பலர் உண்டு. மிக முக்கியமாக பண கஷ்டத்தை எதிர்கொள்ளாதவர்கள் யாரும் இருக்க முடியாது எனவே சொல்லலாம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு சூழலில், வாழ்க்கையின் ஏதாவது ஒரு தருணத்தில் பண கஷ்டம் உங்களை சூழ்ந்திருக்கும். பண கஷ்டம் வந்தாலே உங்களுக்கு மன கஷ்டமும் வந்துவிடும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் நிம்மதியாக செய்ய முடியாது. மனம் எல்லா இடத்திலும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டத்தை நீங்கள் குறைக்கலாம் என நினைக்கும் பொழுது இன்னொரு வகையில் உங்களுக்கு செலவு வந்துவிடும். ஒரு சில காலங்களுக்கு உங்களால் சமாளிக்க முடியாத நிலையில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பீர்கள். எப்படி உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பண கஷ்டத்திலிருந்து வெளிவருவது என மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு உங்களை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன பரிகாரங்களை சொன்னாலும் அதை உடனே செய்து விடுவீர்கள். ஒரு சிலருக்கு இப்படி செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடியாக நல்ல பலனை தரும். பலருக்கும் கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை என்ற நிலைதான் இருக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் தீராத என நினைத்து பல பரிகாரங்களை செய்பவர்கள் பலர் உண்டு. சிலருக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது ஏதாவது ஒரு பரிகாரத்தில் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதிலும் உங்களை சுற்றியிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்டுவதற்கு பல எளிய பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது. இதை செய்து 100% நல்ல பலனை பெற்றவர்கள் பலர் உண்டு. ஒருவேளை இது அவர்களுடைய அதீத நம்பிக்கையால் ஏற்பட்டிருக்கலாம். நம்பிக்கையோடு அவர்கள் செய்திருப்பார்கள். அவர்கள் நம்பிக்கை அவர்களை காப்பாற்றியிருக்கும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை அவர்கள் செய்யும் பொழுது மனதில் ஒருவித தெளிவு ஏற்படுகிறது. இந்த தெளிவு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உந்துதலை கொடுக்கிறது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க வழியை திறந்து காண்பிக்கிறது. ஏனென்றால் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு வழி இருக்கும். பொதுவாக இந்த வழியை கண்டுபிடிப்பதற்கே பலரும் சிரமப்படுவார்கள். ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கான பதில் உங்களிடமே இருக்கலாம். அது உங்கள் ஆழ்மனதிடம் இருக்கலாம். உங்கள் ஆழ்மனது தெளிவாகும் பொழுது உங்களுடைய கஷ்டத்திற்கான விடை கிடைக்கும் வழி தெரிகிறது. இவற்றையெல்லாம் ஒரு சில நேரங்களில் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய நம்பிக்கையும் மாற்றமும் உங்களை இந்த நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வழிக்கு அழைத்து செல்கிறது. அதனால்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என சொல்வார்கள். அப்படித்தான் இந்த பரிகாரத்தையும் சொல்கிறார்கள். அதாவது, ஜீரகம் உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அழிக்கும் என சொல்கிறார்கள். ஜீரகத்திற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாம். எதிர்மறை ஆற்றலை விரட்டி நேர்மறை ஆற்றலை இது உங்களிடம் கொண்டு வருமாம். ஜீரகத்துடன் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து வைத்துக் கொள்ளும் பொழுது அது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து கொடுக்குமாம். அதில் ஒன்று ஜீரகத்துடன் உப்பை கலந்து உங்களுடைய வீடு அல்லது அலுவலகத்தின் தரையில் பரப்புவது. இப்படி செய்வது எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களுடைய தனிப்பட்ட இடத்தில் நுழைவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும், இல்லை என்றால் அகற்றும் என சொல்லப்படுகிறது. அதுபோல ஜீரகத்தை தூபக்குச்சிகளால் எரித்து உங்களுடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் நறுமணத்தை பரவ விடுங்கள். இது சுற்றுச்சூழலை அமைதிப்படுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து உங்களை அதிர்ஷ்ட வாசலுக்குள் அழைத்து செல்லுமாம். அதுபோல திருமணமான தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்வதற்கு சிறிது ஜீரகத்தையும் உப்பையும் ஒரு பையில் சேர்த்து கட்டி அந்த பையை நீங்கள் உங்களுடனே வைத்துக் கொள்ளும் பொழுது எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் இது விரட்டி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நேர்மறையான ஆற்றலை பரவ செய்கிறதாம். இதன் மூலமாக நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவராகவும் இருப்பீர்களாம். வட இந்தியாவில் பலரிடமும் பொதுவாக இந்த பரிகாரம் செய்யும் முறை காணப்படுகிறது. இந்த எளிய பரிகாரத்திற்கு நல்ல பலனும் கிடைக்கிறதாம். எவ்வளவு மிக முக்கியமான பரிகாரங்கள் செய்தும் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பார்க்கலாம். நிச்சயமாக இது மிக நல்ல பலனை கொடுக்கும் என சொல்கிறார்கள் வட இந்தியர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது மிக நல்ல அதிர்ஷ்டத்தை இது உங்களுக்கு கொண்டு வருமாம். துரதிர்ஷ்டம் தொடர்ந்து துரத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்குமா என்பது உங்களுக்கே தெரிந்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.